ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்க சோனி வந்துட்டேன். வெல்கம் டு த ஷோ சுட சுட வித் சோனி. என்ன விஷயம் நம்ம இந்தியா வந்து ரெண்டு ஆஸ்கர் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணிருக்கு. இது கண்டிப்பா வந்து நம்ம ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆஸ்கர் அவார்டுன்றது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு நம்ம மிக்க பெரிய விஷயம் கண்டிப்பா. ஆனா நான் சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சுட்டு அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு சாங் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு ட்ரிபிள் ஆர் படத்துலேருந்து. இது வந்து ராஜமௌலி சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்குமே வந்து தமிழர்களாக இருந்துட்டு நம்ம அதை பார்த்து பெருமைப்படணும். அது மட்டும் இல்லாமல் த எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் அப்படிங்கிற படமும் ஷார்ட் ஃபிலிம் தாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமும் வந்து ஆஸ்கரோட வாங்கியிருக்கு. கண்டிப்பாக இது ரெண்டு விஷயமே பார்த்து நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இதே மாதிரி வருஷம் வருஷம் நம்ம இந்தியா சார்பாக வந்து ரெண்டில் நாலில் நிறைய ஆஸ்கர் அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுத்தை சிவா டைரக்ஷனில் நம்ம சூர்யா வந்து நடிக்கிறாரு. அது அவரோட 42வது படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 3D மூவி, பெரிய பிரம்மாண்டமாக செலவழித்து இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்பெஷலாக வந்து இந்த படத்துக்கு வந்து நம்ம டிஎஸ்பி மியூசிக் போடுறாரு அப்படிங்கிற விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த படம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்களே, இந்த படம் வந்து டைட்டில் எப்போ வரும், இந்த படத்தோட ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, ப்ரோமோ வந்து சீக்கிரமாக வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வெளியிட போகிறாங்களா. இது கேட்டதுலேருந்து நான் ரொம்பவே ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. நம்மளாம் எடுப்போம், 3D படமாக எடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுப்பாங்களே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா April 14 வந்து இந்த படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து விட போகிறாங்க. ஓகே மக்களே, April 14 நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்களும் வெயிட்டிங்கில் இருப்பீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியும். நம்ம April 14 இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ரிவ்யூ பண்ணுறேன். தேர்ட் சுடுசுட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜண்ட் சரவணா பற்றி தான் சொல்ல போகிறேன். அவங்கள பற்றி நீ என்ன புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக புது விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம லெஜண்ட் சரவணா வந்து ஒரு புது லுக் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிளாக் அந்த எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு பயங்கரமாக தாடியெல்லாம் அப்படியே ட்ரிம் பண்ணிட்டு வேறு லெவலில் ஒரு ஹீரோ லுக்கில் வந்து பயங்கரமாக ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்து வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுலேருந்து எல்லாருமே ஓ நெக்ஸ்ட் லெஜண்ட் மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு எல்லாருமே வந்து பேசிட்டு வராங்க. கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும்னு நானும் நம்புகிறேன். ஓகே மக்களை, இப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் ஐ மீன் வந்து இந்த படத்துக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு படம் எடுக்க போகிறாங்க, அந்த படத்துக்கான ஷூட்டுக்காக தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. உங்களோட கணிப்பு என்னன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இதை பற்றி நாளைக்கு பேசுவோம். ஓகே மக்களை, சுட சுட சினிமா அப்டேட் பார்த்தா நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து பபிள் கம் சாப்பிட்றது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பபிள் கம் சாப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் ஓட்டிட்டு போயிடுவோம். அதெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பபிள் கம் இங்கே ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டு வருவாங்க. இதனால வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் வரும். ஆனால் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா சேடல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு செவர் இருக்கான். அந்த செவரில் வந்து பபிள் கம் வந்து சாப்பிட்றவங்கலாம் வந்து அங்கே ஓட்டிட்டு போவாங்களாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இப்போ வந்து அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறிடுச்சாங்க. அது பேரே வந்து கம்வால் அப்படின்னு வச்சுட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காகவே ஒரு பபிள் கம்மை வாங்கி வாங்கி அந்த செவத்தில் வந்து ஒட்டிட்டு போவாங்களாம். சில பேர் இப்போ வந்து பேர் மாதிரியெல்லாம் பபிள் கம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களோட பேர் இன்ஷியல் பபிள் கம் போட்டு போட்டு அந்த அளவுக்கு வந்து அந்த இடம் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்கா. எது எப்படியோ ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிற பபிள் கம் கடைக்கு வந்து நல்ல லாபம். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லெல்லாம் வந்து நிறைய ஆறுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆறுகள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாகவே இருக்காது, ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம போய் அதில் குதித்து விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணும். ஆனால் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுகள் எல்லாம் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்காகவே ஒரு விஷயம் பண்ணுறாங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ மரம் இருக்கு இல்லையா, அந்த வாழ மரங்கள் எல்லாம் வந்து வெட்டி 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 ஆறில் போடுவாங்களா. ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஏன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ மரத்தில் வந்து பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் வந்து தண்ணியில் கலக்கிறதுனால வாட்டரோட pH லெவல் வந்து அப்படியே இருக்குமா. அப்படியே இருக்கிறதுனால வாட்டர் வந்து எவ்வளோ தான் வந்து அன்கிளீனாக இருந்தாலுமே அது வந்து க்ளீனாக ஆகிடுமா. க்ளீன் ஆகிறது இல்லாமல் வாட்டரில் இருக்கிற உயிரினங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மீன் வண்டு இதெல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தாக வாழுமா. அதனால்
அந்த மீனை வந்து நம்ம பிடிச்சி சாப்பிட்டா நம்மளும் ஹெல்த்தாக தானே இருப்போம். பாருங்களேன் என்ன ஒரு அறிவுன்னு. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கடல் தண்ணி குடிக்கக்கூடாது, அது வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் யாராச்சும் கடல் தண்ணி குடிக்குவாங்க, ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்படியே நமக்கு ரொம்ப தாகமாக இருந்தாலும் நம்ம கடல் தண்ணி குடித்தவங்களுக்கு தெரியும், கடல் தண்ணி குடித்தாலும் வந்து அந்த தாகமே அடங்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளீனான வாட்டர், நார்மலான தண்ணி குடிக்கும்போது நமக்கு வந்து நம்ம தாகம் அடங்குற அளவுக்கு குடித்தா நம்ம தாகம் வந்து அடங்கிடும். ஆனால் ஏன் அடங்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி க்ளீனாக இருக்கிறதுனால அதில் உப்பு இருக்காது இல்லையா. கொஞ்சமே உப்பு இருந்தாலும் நம்ம குடிக்கிற தண்ணியில் அவ்வளோவா உப்பு இருக்காது. உப்பு இல்லாதனால நம்ம ஃபில்டர், நம்ம கிட்னி வந்து அந்த தண்ணியை ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடுது. ஆனால் கடல் தண்ணி குடிக்கும்போது கடலில் நமக்கே தெரியும் எக்கச்சக்கமான உப்பு இருக்கும் கடல் தண்ணியில். இது வந்து இந்த கடல் தண்ணி கொஞ்சமே குடித்தாலும் அது நம்ம கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணவே பண்ணாதான். அதனால அந்த தண்ணி வந்து அப்படியே மிதந்துக்கிட்டே தான் இருக்குமா நம்ம உடம்புக்குள்ளே. அதனால தான் நமக்கு வந்து தாகமே அடங்காது. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடல் தண்ணி தாகமே அடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உயிர் போகிற அளவுக்கு கூட பாதிப்பு இருக்குதா. இனிமேல் யாராவது கடலுக்கு போனீங்கன்னா கொஞ்சமாக குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஃபோர்த்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே வந்து ரொம்ப இயற்கையாக இனிப்பாக இருக்கிற பொருள் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நான் சொல்லுவோம் தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து தேன் வந்து ஒரு இனிப்பான பொருள் தான். நம்ம யாராவது அழகாக பேசினாவே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ தேன் போல் பேசுகிற, அதாவது நம்ம அழகாக இனிப்பாக பேசுகிறதுனால நீ தேன் போல் பேசுகிற அப்படின்னால நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். தேன் வந்து அவ்வளோ பேர் போனது இனிப்புக்கு. ஓகே, அந்த தேனை விட ஒரு இனிப்பான பொருள் இருக்கா இயற்கையில் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அது எங்கே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டைமண்ட் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிள் வந்து தேனை விட ரொம்ப இனிப்பாக தித்திப்பாக இருக்குமா. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலலாம் இருக்காது. இது வந்து திபெத்தில் வந்து ஒரு சில இடங்களில் தான் இந்த ஆப்பிள் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்கிறாங்களாம், இந்த ஆப்பிள் வந்து தேனை விட ரொம்ப தித்திப்பான ஆப்பிள் அப்படின்னு சொல்லி இது வந்து ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, நமக்கு எப்பயாவது அந்த தேனை, அதாவது அந்த தேனை விட தித்திப்பாக இருக்குது இல்லையா பிளாக் டைமண்ட் ஆப்பிள், இது பார்த்தா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம், அது எப்படி தான் தேனை விட இனிப்பாக இருக்குதுன்னு ஒரு கை பார்த்துடலாம். ஃபிஃப்த்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து நிறைய உயிரினங்கள் இருக்குது. ஏன், நானே ஆகட்டும் நீங்களே ஆகட்டும், நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உயிரிலுள்ள பொருளும் வந்து ஒரு உயிரினம் தான். ஆனால் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறதுல பெரிய உயிரினம் எது அப்படின்னு கேட்டால், நம்மள என்ன சொல்லுவோம், இது என்ன டைனோசர்ஸ் அப்படின்வோம். சில பேர் வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கிறவங்களாம் இது என்ன கேள்வி, யானை தான் வந்து உலகத்தில் பெரிய உயிரினம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து மலைப்பாம்பு அதுதான் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் இல்லை, இந்த உலகத்திலே வந்து பெரிய உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலத்திமிங்கலம். ஓகே மக்களை, இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தா நெக்ஸ்ட் தமிழாக்கம் என்னன்னு பார்க்கலாம். தமிழாக்கத்தில் இன்னைக்கு நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானிங். யானிங்க்கு தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாவி. ஓகே மக்களே, நம்ம ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோவில் சுட சுட சினிமா அப்டேட்கள், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், தமிழாக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு இது போல புதிய விஷயங்களோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் டீ இல்லை காஃபியோட ரெடியாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனி. எனக்காக பார்க்குற என் மக்களுக்கு டாடா. Bye bye, take care.